திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் அடுத்த மங்களம் புதூர் கிராமத்தில் குறைந்த செலவில் விவசாயிகள் பாசிப்பயிர் சாகுபடி செய்து வருகின்றனர். ஒரு ஏக்கரில் அறுவடை செய்யப்படும் பாசிப்பயிர் 300 கிலோ முதல் 400 கிலோ வரை அறுவடை கிடைப்பதாகவும் இதன் மூலம் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வந்து நான் செய்கிறது வந்து பனிப்பயிர், ஒரு 90 நாள் பயிர் இது. ஒரு ஏக்கராவுக்கு வந்து 8 கிலோ விதை வாங்கி விதைக்கிறோம். ஒரு கிலோ வந்து 200 ரூபா, ஓட்டுறது வந்து ஒரு 1500 ரூபா. மொத்தத்தில் வந்து எங்களுக்கு ஒரு 3000-3500 வரைக்கும் செலவாகுது. இது எங்களுக்கு விதைச்சிட்டு போகிறதோட சரி, மறுபடியும் நாங்கள் அறுவடை தான் பண்ணுவோம். 90 நாள் கழிச்சு இது எங்களுக்கு நல்ல லாபமாக தெரியுது. ஒரு ஏக்கராவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 15,000-20,000 வரைக்கும் நல்ல லாபம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு பகுதியில் கோழிக்கொண்டை மலர் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேயூர், நாச்சந்தல், காம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த அளவு நீரில் சாகுபடி செய்யப்படும் இந்த கோழிக்கொண்டை மலர்கள் 1 கிலோ 30 ரூபாயில் இருந்து 50 ரூபாய் வரை விற்பனையாகிறது என்றும், செலவினங்கள் போக 30,000 அளவிற்கு லாபம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் சமீபத்தில் நடத்தப்பட்ட புல்வாமா தாக்குதலுக்கு பாகிஸ்தானே காரணம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிபல் குற்றம் சாட்டியுள்ளார். தங்களுக்கும் புல்வாமா தாக்குதலுக்கும் சம்பந்தமில்லை என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ள நிலையில் டெல்லியில் பேசிய கபில் சிபல் இவ்வாறு கூறியுள்ளார். ஜெய்ஷி முகமது இயக்கத்தை பாதுகாத்து வரும் ISI அமைப்பு பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டு வருகிறது. இதனால் இத்தகைய தீவிரவாத தாக்குதல்களுக்கு யார் காரணம் என்பது நம் அனைவருக்கும் தெளிவாக தெரிய வருகிறது என்று தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுக்கு உதவ எப்போதும் தயாராக இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. டெல்லியில் பேசிய இந்தியாவுக்கான புதிய இஸ்ரேல் தூதர் ரோன் மல்கா, புல்வாமாவில் இந்திய CRPF படை வீரர்கள் மீதான தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்றார். இந்தியா தங்களின் நட்பு நாடு என்று குறிப்பிட்ட ரோன் மல்கா, தங்களின் தொழில்நுட்பத்தை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் கூறினார். புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.